அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோள்பட்டை வலி மற்றும் கழுத்து வலி. முக்கியமாக தோள்பட்டை வலி தான். ஸோ கழுத்து வலியை விட தோள்பட்டை வலியும் வந்து நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குது. அதை சரி செய்வதற்கான ஒரு யோகா பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி செய்கிறதுனால தோள்பட்டை வலி இருக்கிறவங்களுக்கு அது சரியாகும், இல்லாதவங்களும் இந்த பயிற்சியை பண்ணுறதுனால அந்த தோள்பட்டை வலி வர்றதை வந்து நம்ம முன்னாடியே நம்மளால் தடுக்க முடியும். யோகா பயிற்சி அப்படிங்கிறத விட நம்ம வார்ம்அப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயிற்சி தான். நம்ம யோகா ஆசனாஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில வார்ம்அப்லாம் பண்ணுவோம். ஸோ அதிலிருந்து ஒரு எளிமையான பயிற்சி, எல்லோரும் செய்யக்கூடிய பயிற்சி, பலன்களும் அதிகமாக இருக்கக்கூட இருக்கிற மாதிரியான ஒரு இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஷோல்டர் பெயின் வந்து எதனால் வருது அப்படின்னா, இப்போ நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்டுகளுக்கும் அந்த இணைப்புகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேலை கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால் என்ன இல்லை, அப்படி வேலை கொடுத்தா என்ன பண்ணுவோம்னா ஒரு பக்கமாக வேலை கொடுப்போம். இப்போ வலதுகையை மட்டுமே பயன்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு பக்கமாக வேலை கொடுக்கறதுனால அந்த உடல் வந்து சமநிலையில் இல்லாதனால அந்த இம்பேலன்ஸ்னாலையும் என்ன செய்யும்னா ஒரு பக்கம் தோள்பட்டை வலி வந்து சில நிறைய பேருக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் இந்த பயிற்சியை பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பயிற்சியை வந்து இந்த மாதிரி நீங்கள் சப்பனக்கால் போட்டு கீழே உட்காந்து பண்ணலாம், இல்லைன்னா வஜ்ராசனத்தில் உட்காந்து பண்ணலாம், இல்லை நின்றுட்டு கூட பண்ணலாம், இல்லை சேரில் உட்காந்தும் நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன வசதியாக இருக்கோ அந்த மாதிரி உட்காந்து இந்த பயிற்சிகளை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பயிற்சியை வஜ்ராசனத்தில் உட்காந்து நான் இப்போ செஞ்சு காமிப்பேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி இப்போ உட்காந்து பண்ண முடியுமோ, இல்லை நின்றுட்டு பண்ண முடியுமோ, சேரில் உட்காந்து பண்ண முடியுமோ, ஸோ அப்படி வந்து நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷோல்டரை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன செய்யணும், இந்த மாதிரி உங்களோட கைகளை இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுக்கோங்க, உள்ளங்கையை இந்த மாதிரி தோள்பட்டையில் வச்சுட்டு முதல்ல முன்னாடி அப்படியே சுற்றணும், ரொட்டேட் பண்ணணும், அப்போது ஃபார்வர்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 10 தடவை பண்ணலாம், ரொம்ப கவுண்டு வந்து கொடுக்க வேண்டாம். ஒரு 10 தடவை இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொட்டேட் பண்ண முடியல, கை வலிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 தடவையோடு நீங்கள் நிப்பாட்டிக்கலாம், இல்லை 3 தடவை நிப்பாட்டி கூட மெதுவாக செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பின்னாடி ரிவர்ஸ் ஒரு இதையும் ஒரு 10 தடவை செஞ்சுக்கலாம். மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்கள். நிறைய பேர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, அந்த மாதிரி வேகமாக பண்ணாமல் மெதுவாக ஒன்று போல் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை சுற்றி முடித்ததுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ இப்போ தோள்பட்டையை முன்னால் திரும்ப பின்னால் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இதே மாதிரி ஷோல்டரில் கை வச்சுக்கோங்க. ஸோ கை வச்சதுக்கப்புறம் உங்களோட 2 மொழி அந்த எல்போவை டச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டச் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இப்படி டச் பண்ண முடியுமான்னு தெரில, டச் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருந்தால் அப்படியே தொடர்ச்சியாக செய்யுங்க, கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் கவுண்டை குறைச்சி குறைச்சி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 தடவை செஞ்சு பார்க்கலாம். ரைட் ரைட். ஸோ இதையும் பண்ணுங்கள். இதையும் பண்ணிவிட்டு நல்லா மூச்சு எழுந்து விடணும். சரி, இப்போ நிறையா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஷோல்டர் ரொட்டேக்ட் வந்து ஏற்கனவே பண்ணுவாங்க, இந்த பயிற்சியெலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஷோல்டரில் கையை வச்சுட்டு உங்களோட அந்த எல்போவை சைடில் கொண்டு வந்துருங்க, 2 பக்கத்துலேயும் வச்சுட்டு சைடில் வந்து இந்த மாதிரி பண்ணணும். எல்போவை நல்லா தூக்கி இறக்கணும். ஸோ இதுவும் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 10 தடவை பண்ணலாம். முதுகை வந்து நல்லா நேராக வச்சுருக்கணும், கழுத்தை திருப்பக்கூடாது, நேராக பார்க்கணும். முதுகெல்லாம் அப்படி சும்மா கூன் மாதிரி வச்சுட்டுலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. எந்த எப்படி நின்றுட்டு பண்ணாலும் சரி, உட்காந்து பண்ணாலும் சரி, முதுகை நல்லா நேராக வச்சுட்டு இந்த மாதிரி செய்யுங்க. ஓகே. ஸோ இப்போ ஷோல்டருக்கு எல்லாம் நம்ம பயிற்சி கொடுத்தாச்சு. இது போக அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கைக்கு வந்து நல்லா மேலே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கையை வந்து நம்ம மேலே தூக்கிறதே இல்லை. கைக்கு வேலை குறைவு இருந்தாலும் நம்ம கையை மேலே தூக்கிறதே கிடையாது. இப்போ என்ன செய்யலான்னா, கையை இந்த மாதிரி நேராக வச்சுட்டு இந்த உங்களோட விரலை எல்லாத்தையும் இந்த மாதிரி கொறுத்து பிடிச்சி உங்கள் லாக் பண்ணிவிட்டு
நல்லா திருப்பணும். திருப்பிட்டு கையை அப்படியே என்ன செய்யுங்க, நல்லா மேலே தூக்கணும். முதுகை நல்லா நேராக வச்சுக்கோங்க. மூச்செல்லாம் வந்து நீங்கள் தம் கட்ட வேண்டாம், நார்மல் ப்ரீத்திலே இருந்தால் போதும். ஒரு 10 கவுண்டு இந்த மாதிரி வச்சுட்டு திரும்ப அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடலாம். சைட்லேயே ரிலாக்ஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரண்ட்லேயே அதே மாதிரி இருக்கலாம். இப்போ நம்ம நேராக வச்சு பண்ணுறோம், நீங்கள் சைட்லேயே இந்த மாதிரி அப்படியே கையை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறமும் விரல லாக் பண்ணி இந்த மாதிரி என்ன செய்யலாம், நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணும். ஸோ இதையும் நீங்கள் ஒரு 10 கவுண்டு இல்லை ஒரு 5 தடவை இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். ரைட், நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து, கழுத்து வலிக்கும் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி தோள்பட்டை வலி மட்டும்தான் இருக்குது, ஷோல்டர் பெயின் மட்டும்தான் இருக்குனாலும் அவங்களும் இந்த கழுத்துக்கு பயிற்சி பண்ணணும். ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்க முக்கியமாக கழுத்துக்கும் பயிற்சி செஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கழுத்தில் இருந்து தான் அந்த நரம்புகள் வந்து நமக்கு கீழே இறங்குது முதுகெலும்பு வழியாக. இன்கேஸ் கழுத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதோ அந்த கழுத்து போனில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கூட இந்த ஷோல்டர் வந்து வலிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கழுத்துக்கும் கண்டிப்பாக என்ன செய்யணும், பயிற்சி பண்ணிக்கணும். அதே மாதிரி நல்லா நேராக உட்காந்துட்டு இப்போ கழுத்தை மட்டும் மெதுவாக அப்படியே டேன் லெஃப்ட் ரைட். ஸோ இதையும் நல்லா ஒரு 10 தடவை நீங்கள் செய்யலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா திருப்பி பாருங்கள். ஸோ வேகமாக பண்ணக்கூடாது, மெதுவாக ஒரே ஃப்ளோவாக தான் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்தை மெதுவாக சைடில் ஸோ இதுலேயும் நீங்கள் ஒரு 10 தடவை செஞ்சுக்கலாம். நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதுக்கடுத்து அப்டவுன், கழுத்தை நல்லா என்ன செய்யணும், மேலே பார்க்கணும். திரும்ப டவுன், இந்த கீழே குனியும் போது உங்களோட அந்த சின் வந்து செஸ்ட்டில் வந்து தொடுற மாதிரி பண்ணணும். ஏற்கனவே ரொம்ப கழுத்து வலி இருக்கிறவங்க ரொம்ப ஹெவியாக பண்ண வேண்டாம். ஓகே, அதே மாதிரி கழுத்தை வந்து ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது. சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, ஒரே ஃப்ளோவாக தான் பண்ணணும். ஓகே, நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. இப்போ பார்த்த இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். காலையிலையும் சாயங்காலமும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த வலி வந்து குறையிறத வந்து நம்ம பார்க்கலாம். வலி வராதவங்களும் வலி வராமல் தடுக்கலாம். ரொம்ப எளிமையான பயிற்சி தான், எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான். பயிற்சி பண்ணி பாருங்கள். மேலும் எதுவும் சந்தேகம் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். பயிற்சி பண்ணி பார்த்துட்டு அதோடய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.